யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா? என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப என்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வரவேண்டாம், என் பொண்ணு மாப்பிள்ளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வரதான? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதா அங்க சொன்னேன். முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம், மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்காந்து படம் பார்ப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? என்ன ஐயா, இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல, வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டிய வரலங்க. படப்பட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதைத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க மாப்பிள. மாப்பிள, 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 என்ன நான் பார்க்கும்போது காணும்? அது அப்படிதான். ஆமா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பார்க்கற நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரை சொன்னோடனே சுத்தமா படம் இல்லைன்ட்டான். அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதே தான் நானும் கேட்டேன். ரீல் வரலங்கிறான். ரீல் வரலையா, இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. என்ன நீ திரும்ப தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. அன்னைக்கு நான் போகும்போது கூட சோ இல்லன்னு. அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி இல்ல மச்சான். ஓ, டிக்கெட் ரூம்ல லைட் எரியுது. ஆளை யாரையும் கா, ஆளு இங்க இருக்கிறேன், உள்ள வாங்க. கடைசி நேரத்துல வந்து கழுத்து அறுக்கிறீங்க. யாரது? புதுசா இருக்கீங்க? வெளியூருங்க. கடைசி பஸ் விட்டோம். இந்த கடைசி ஷோ பார்த்துட்டு காலையில பஸ் பிடிச்சிட்டு ஊருக்கு போனாருதான். அம்மா, டிக்கெட் கிடைக்குமா? முதல்ல படம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப படம் ஓடுற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் பேசாத. இந்த ஊர்ல முத்து மாணிக்கன்னு ஒருத்தருக்கான். தர்மபுத்திர மாதிரி பேசுவான். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, பிரச்சனை ஆயிடும். இப்ப உள்ள பிரச்சனை நடக்குதா இல்ல படம் நடக்குதா? அது வந்து பிரச்சனை கிளம்ப படம். ஐயோ, சீக்கிரம் டோக்கன் வாங்கிட்டு உள்ள போங்க. டோக்கனா? சும்மா சந்தேகம் கேட்டிருந்தா இப்படி? ஆமா, நீ எப்ப பேசினாலும் ஏன் திரும்பி திரும்பி பார்த்து பேசுற? ஐயோ, அந்த முத்து மாணிக்கத்து விஷயம் தெரிஞ்சா கதை கந்தல் ஆயிடும். இந்த முத்து மாணிக்கங்கிறவன் யாரு? போலீஸ் வேலை சேரணும் நானே. அவனா? அவனே தான். அவரா? அவர் வந்தா கதை கந்தல் ஆயிடும். கடைசி டிக்கெட் அவ்வளவுதான் இருக்கு. வச்சுக்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? ரெண்டு பேர்ல ஒருத்தன் கேட்ல நிக்கணும். முத்து மாணிக்கம் வந்தானா உடனே சிக்னல் கொடுக்கணும். நீ தான் வாட்ட சட்டமா இருக்க. நீங்க நில்லு. டேய், நீ வாடா. டேய் 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 டேய், இவன் ரொம்ப விவரமானவன். என்ன விட, இவன் இங்க நிக்கட்டும், நான் உங்க கூட வரேன். எனக்கு விவரமான ஆள் தான் கேட்ல நிக்கணும். அவன் நிக்கட்டும், நீ வா. சரி. டேய் தம்பி, நீ இங்கே நில்ற. நானும் வருவேன். கொன்னுடுவேன். இங்கே நில்லு. டோக்கனை கொடுத்துரு சாராயத்தை வாங்கயா. கொண்டா கொண்டா, டோக்கனை கொண்டா. டோக்கனை கொடுக்காம சாராயத்தை கேட்குறேன். டோக்கனை குடியா? ஆ, இந்த குடி குடி அடி. ஆ, சாராய ஃப்ளைட்டு. அப்பா, டோக்கனை கொடுத்து சாராயத்தை வாங்கிக்கங்க. அண்ணா, அண்ணா, என்ன ஃப்ளைட்? ஃப்ளைட்டுனா ஏறுனா ஏறுனா தான். இறங்குன்னா இறங்கவே இல்லை. ஆஹா, நான் இறக்கி காட்டுட்டுமா? சரி.
ஏன் எல்லாம் வீட்டுக்கு முன்னால் கூட்டம் நிற்கிறீங்க? மாப்பிளைய பஞ்சாயத்து கூப்பிட்டோம், அவர் வரமாட்டேங்கிறாரு. நாங்களும் அவர் வராம போக மாட்டோம் நிற்கிறோம். ஏமா மாப்பிள்ளைய நான் வரச்சோன்னு வர சொல்லு. வாங்க மாப்பிள. என்ன என்ன இவங்களுக்காக சிபாரிசு பண்ண வந்திருக்கீங்களா? சிபாரிசு எல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள, உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் அவர் உட்கார வேண்டிய பஞ்சாயத்துல உங்களை தவிர வேற யாரும் உட்காரக்கூடாது. ஆனா நீங்களே பஞ்சாயத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன எப்படி? இந்த பாருங்க, அடித்தடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டானுங்க. அதுக்காக தான் போலீஸ் உத்தியோகத்துக்கு எழுதி போட்டிருக்கேன். இப்போ இப்ப மட்டும் நான் போலீஸா இருந்திருந்தா அந்த சாராயம் காய்ச்சறவன அடி அடினு அடிச்சு 2 வருஷம் அதை உள்ள தள்ளியிருப்பேன். பஞ்சாயத்து, நீங்க பஞ்சாயத்தை கூட்டி என்ன பண்ண போறீங்க? தப்பு செஞ்சவன நிக்க வச்சு ஒரு வாரம் ஊருக்குள்ள வரக்கூடாது, இல்லைன்னா 50 ரூபாய் ஃபைன் போட்டு அவனை அனுப்பிச்சிருவீங்க. அவன் இல்லைனா ஊரே அழிஞ்சிருமா என்ன? மறு வாரமே வந்து சாராயம் காய்ச்சும் அந்த பாய, அந்த மாதிரி பாயல எல்லாம் உதைக்கணும். கேட்டீங்கல்ல, இத்தனை நாள சாராயம் எங்க காய்ச்சலான்னு தெரியாம இருந்துச்சு. சினிமா கூட்டாயிங்கிற பேர்ல அங்கதான் காய்ச்சறான்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. அந்த சாராயத்தை குடிச்சிட்டு 2 பேர் செத்து போயிட்டாங்க, 4 பேர் கண்ணு போயிடுச்சு. அந்த குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்க பாவம், 10 வயசு கூட இல்ல, படிக்க வேண்டிய வயசுல கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளைங்க கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சாராயம் காய்ச்சனும் அதை குடிச்ச நம்ம ஊர் ஆம்பளைங்களும் கட்டின பொண்டாட்டியை மறந்து பெத்த பிள்ளைங்களை மறந்து குடிச்சிட்டு தெரியறாங்களே நம்ம ஊர் ஆம்பளைங்க. அவங்க யாரும் பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பாதிக்கப்பட்ட பொம்பளைங்க மட்டும் வர்றதா இருந்தா நான் பஞ்சாயத்துல வந்து உட்கார்றேன். எப்படி பண்ண? வேலை வெட்டி இல்ல. சோ போய் சொல்லாத. 10 லிட்டர் பால் கறக்கிற பசு மாடும் கண்ணுக்குட்டியும் என் மாமா உனக்கு கொடுத்தாரு, அதையும் வித்துட்டு சாராயத்தை காய்ச்சிருக்கேன். நான் அவனை மன்னிக்கிறதா இல்ல. இந்த ஊர் பொம்பளைங்களாம் சேர்ந்து அவனை மன்னிச்சீங்கன்னா நான் அந்த பயல விட்டுறேன். இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்ச மாட்டேன், மன்னிச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை பெற்றிருந்தானே காலத்துல வச்சு கொண்டு போட்டிருப்பேன். இனிமேல் இந்த தொழில் செய்ய மாட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு அந்த முத்துமணி எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு பாத்தீங்களானே? இருக்கட்டும் இருக்கட்டும், எத்தனை நாள் வாழ்ந்துருவான் பாத்துறேன். நான் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருந்த இதே ஊர்ல பெரிய சாராய ஃபேக்டரி கட்டி எவைய மூஞ்சியில காரி துப்ப நாளுகளோ அவளுக்கு எல்லாத்தையும் ஃபேக்டரியில வேலைக்கு வர வளைச்சு அந்த முத்து மாணிக்கத்தை பழிக்கு பழி வாங்கல. என் பேரு மாரிமுத்து அல்ல. கல்யாணம் ஆசைப்படுறியே, கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? ஐயோ ஐயா, வெக்கப்படாம சொல்ல. அக்காதான் கேக்குறாங்கல்ல, சொல்ல. சொல்லுவேன், உங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். சரி.
அடியே நாமெல்லாம் அந்த காலத்துல மிஸ் பண்ணிட்டோம் டி, மிஸ் பண்ணிட்டோம். இந்த காலத்து பொண்ணுங்க புது புது ஐடியாவா சொல்றாங்க. என்ன அது? என்னவா நீயோ டெக்னிக்கலா? நில்லுங்க, விளையுங்க. இந்த மாராத்தா கூட சேர்ந்து நாலு பேர் போனீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சிரு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த உலகம் இருக்குது. போலீஸ் வேலை கிடைச்சிருச்சேன், மாமனார் பண்ற லொல்ல பாருயே. ஏன்டா உட்காந்துட்ட? அது என்னமோ தெரியலங்க, எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த டிச்சு கிட்ட உட்காந்தாலும் சுகமா இருக்கு. பேர் என்னடா? பூனை. என் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுங்க. அடிச்சா தெரியுமா? மியாவ் மியாவ் மியாவ். போய் அதுக்குல புரண்டு. மியாவ் மியாவ். இங்க வா. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஏன் அதை நீங்க செய்யக்கூடாதா? நாங்க தான் செய்யணுமா? மாப்பிளைக்கு போலீஸ் வேலை கிடைச்சாலும் செய்யற அனுப்ப பாரு. ஐயோ நான் வரமாட்டேன். மாமா வாடி, வெட்டப்படாம வா. மூடி மாமன் தானே, பரவாயில்ல வா. இந்த இந்த காபி எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் மாட்டேன். என்னது? காபி கொண்டு போய் கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேங்கிறா. இப்படி கொடு. ஏமா நல்ல விதமா பேசிட்டு இருந்தீங்க, நல்ல விதமா பழகிட்டு இருங்க. இப்ப நல்ல பேச்சு பேசுறேன்னு என்னாச்சு? அதெல்லாம் வேற. நீ ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் கீருக்கு பிடிச்சிருச்சா? டஜன் 22 ரூபாய் போட்டு வாங்கிட்டு உடச்சிடாத. அந்த காபி இப்படி வை, தட்டி விட்டுருவா. கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி கூட்டிட்டு வாங்க. சரிங்க. போலி பார்மா, பாரு பாருடினா. பொண்ணு வந்திருக்கிறா, நீ பாத்திருக்கிற, அவ என்னமோ சொல்லி இருக்கிறா. Ha ha ha.